ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னா என்னோடய ஸ்ட்ராபெரி பிளான்ட் வந்து நான் ஒன்று வச்சுருந்தேன். நான் வந்து கடையில் வாங்கிட்டு கண்டெய்னர்லேயே க்ரோ பண்ணது. அது வந்துட்டு திருப்பி வருமா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. ஸ்னோலெல்லாம் வெளியே வச்சா, ஸோ நான் வச்சு டெஸ்ட் பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பேக் ஃபுட் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஒரு மீட்டெல்லாம் டெலிவரி பண்ணுற பேக் இருந்துச்சு, அந்த என்ன சொல்கிறது அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளார போட்டு நான் அப்படியே வச்சுருந்தேன். அதில் வந்து எல்லா செடியும் போயிட்டாலும் ஒரு செடி திருப்பி வந்திருக்கு. அதே மாதிரி நான் அதோடய கட்டிங் எடுத்து ப்ரோபகேட் பண்ணதெல்லாம் லூஸ் பண்ணிட்டேன். உள்ளார வச்சு ஓவர் வாட்டரிங் ஏதோ பண்ணிவிட்டு இருந்தது எல்லாமே போயிடுச்சு. ஸோ நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன் இது திருப்பி வந்துடணும் அப்படி சொல்லிட்டு. ஃபைனலி அது திரும்பி வந்துருச்சு. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோ. நான் நினச்சிட்டேன் கிரவுண்டில் தான் திருப்பி வரும் அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப நாள் பால்கனிலே இருந்துச்சு. நான் அந்த வீடியோ லிங்க் காட்டுறேன். ஃபுல் வீடியோ போட்டதில் ஒரு பார்க்கில் இருக்கும் அந்த செடி. ரொம்ப கருகி போய் மண்ணெல்லாம் இறுகி இருக்கும். ஆனால் ஸ்டில் இது திருப்பி வந்துருச்சு. ஸோ அது வந்து அங்கே இருந்ததுக்கப்புறம் இப்போ கராஜில் கொண்டு வந்து இடம் மாறினதுக்கப்புறம் கராஜில் வச்சுருக்கோம். ஸோ அங்கே திடீர்னு பார்த்தா ரெண்டு இலை குட்டி குட்டியாக வந்துட்டு நல்லா செடி வளர்ந்துட்டுருக்கு. ஹோப் நிறையா ஹார்வெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இதை ஷேர் பண்ணலாம், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டெய்னரில் வளர்த்தவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து அந்த க்ரோத் வந்துருக்கு பாருங்கள், அதே பாட்டு தான். ஸோ இப்போ வந்து கராஜில் இருக்குள்ளார அந்த தண்ணி மட்டும் வந்து நான் ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த க்ரோத் பார்த்ததுக்கப்புறம் தான் ஊற்றினேன். அது வரைக்கும் அது ஸ்னோ அந்த மலை அதில் வர தண்ணியிலேயே அப்படியே வெளியில் இருந்துச்சு. இப்போ ரெண்டு டைனி க்ரோத் வந்துட்டு இது கண்ணுக்கே தெரியல, நான் ஆல்மோஸ்ட் இது போயிடுச்சுன்னு நினச்சிட்டேன், பட் வந்திருக்கு. நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை சொல்ல போனால். வெளியில் வச்சுட்டோன்னா இன்னும் ஈஸி, அது பாட்டில் நேச்சர் பார்த்துக்கும். இயற்கையில் இந்த மழை வருதோ ஸ்னோ வருதோ அப்போ வந்து இதுக்கு தண்ணி கிடச்சிக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. ஒரு செடி தான் வந்திருக்கு, இன்னும் போயிடுச்சா எனக்கு தெரியல. ஸோ ஒரு செடி அட்லீஸ்ட் ஒன்று செடி வந்துருச்சு. ஸோ இதோட அப்டேட் அப்போ மறுபடியும் காட்டுறேன் நான் உங்களுக்கு என்ன ஆகுது சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.